நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஜப்பானோட வித்தியாசமான தலைமுறைகளை கடந்த காடுகளை தான். இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் மரங்கள் இன்றியமையாததா காணப்படுது. அந்த வகையில ஜப்பானோட கலாச்சாரம் எல்லா நாடுகளை விடவுமே கொஞ்சம் கவர்ச்சியானதுதான். பல நாடுகளோட காடழிப்புக்கு மத்தியில ஜப்பானியர்கள் வந்து 7000 ஆண்டுகளா மரங்களை வெட்டாம மரத்தை உற்பத்தி செய்யறாங்களாம். கிறிஸ்துக்கு பின் 14ஆம் நூற்றாண்டுல டைசுக்கு தொழில்நுட்பம் ஜப்பான்ல தான் அறிமுகமாகி இருக்கு. சொல்ல போனா ஜப்பான் டைசுக்கியின் தாயகமாக காணப்படுது. டைசுக்கி சொல்லப்படுறது பண்டைய வனவியல் மரங்களை வெட்டாமலும் காடுகளை பாதுகாக்கும் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துறது தான். ஜப்பானோட டைசுக்கி தொழில்நுட்பத்தோட முதல் சாட்சி என்னன்னா, கியோட்டோவில் இருந்து 20 கிலோமீட்டர் வடமேற்குல உள்ள கிடாயாமா நகரம் தான். இந்த நகரத்துல 14ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய மரங்கள் தான் காணப்படுது. சுருக்கமா சொல்ல போனா டைசுக்கி அப்படின்னு சொல்றது ஒரு மரத்துல இருந்து வளரும் முழு காடுன்னு சொல்லப்படுது. 14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல ஜப்பான்ல அதிகளவான சரிவுகள் இருந்தனால மரங்களை நடுறது வளர்க்கறதுக்கும் ரொம்பவுமே கஷ்டமா இருந்திருக்கு. இதன் விளைவா வீடுகளுக்கும் பிற உற்பத்திகளுக்கும் மரக்கட்டைகளோட பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. எனவே இதன் காரணமாக தான் டைசுக்கி முறை கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜப்பானியர்களோட சிறப்பம்சம் என்னன்னா, எதிர்கால சந்ததியினரை பத்தியும் அப்பவே யோசிச்சிருக்காங்க. அதனால எதிர்கால சந்ததியினருக்காக இந்த மரங்கள் வந்து நடப்படுதுனும் இந்த மரங்கள் வெட்டாம கத்தரிக்கப்படும் சொல்லிருக்காங்க. இந்த டைசுக்கி தொழில்நுட்பம் வந்து கேதுர்களுக்கு பயன்படுத்துறதுனால இந்த மரங்கள் வந்து சீராக முடிசை இல்லாமலும் கட்டுமானத்துக்கு ஏற்றதுமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. எனவே இந்த நுட்பத்துல இந்த மரங்களை பயன்படுத்துறதுனால இந்த மரங்கள் வந்து வளர்றதுக்கும் முளைக்கிறதுக்கும் இலகுவா காணப்படுமாம். உலகத்துல பல நாடுகள்ல குறைந்த செலவுல உற்பத்தி திறனை ஏற்படுத்தணும், செயல்திறன் அடையணும் அப்படின்றதுக்காக காடழிப்பு நடந்துட்டு இருக்கிறதுக்கு மத்தியில ஜப்பான்ல இப்ப வரைக்குமே இந்த பண்டைய நுட்பத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னும் போது சுவாரஸ்யமா தான் இருக்குது.